ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு ஆரி எம்ப்ராய்டரி அப்கிரேட் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் சோட்டி ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன். அண்ட் வந்துட்டு ப்ளூ கலர் சில்க் த்ரெட் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 14 சைஸ் டுலிப் ஜப்பான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நூடில் இதுக்கு வந்துட்டு பயன்படுத்தியிருக்கேன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அங்கேருந்து வந்துட்டு பேக்லாக் போட்டு இந்த சோட்டி ஸ்டிச்சை ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லாங் செயின் போட்டுக்கிறோம். ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு லாங் செயின் போட்டாச்சு. போட்டுட்டு அது பக்கத்துலேயே ஒரு சின்ன லாக் செயின் போடுங்க. போட்டுட்டு அது அப்படியே டைரெக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கிட்டே வந்து ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு லாக் செயின். இப்போது திருப்பி வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகிறோம். அந்த பிளாக் கலர் லைன் மேலேயே போய் ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் செயின். இப்போ திருப்பி வந்துட்டு ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் செயின். இது வந்துட்டு ஒரு தடிமனாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு அந்த லைன்லேயே ஒரு அரை சென்டிமீட்டர் தள்ளி ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். திருப்பி மேல் பக்கமாக டாப் சைடில் வந்துட்டு ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் செயின். இப்போ நம்ம லாஸ்ட்டு போட்ட பாயிண்ட்டுக்கு ஒரு அரை சென்டிமீட்டர் தள்ளி போடுறோம். நம்ம லாஸ்ட்டாக எந்த பாயிண்ட்டில் போட்டோமோ அதுலேருந்து ஒரு அரை சென்டிமீட்டர் பாருங்கள், ஒரு அரை சென்டிமீட்டர் அளவுக்கு தள்ளி ஒரு லாங் செயின் போடுறேன். ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் லாக் செயின். அதே மாதிரி கீழே அதே தான், ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் லாக் செயின். இப்போ நீடில் அப்படியே வந்துட்டு ரைட் சைடாக கொண்டு போய் நம்ம பழைய போட்ட செயினில் இருக்குல்ல அந்த லைன் மேலேயே வந்துட்டு ஒரு அரை சென்டிமீட்டர் தள்ளி ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் செயின். அதுமாதிரி மேலே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் செயின். இது ஒரு லாங் வி மாதிரி வரணும் பாருங்கள். மேல் சைடு போடுறேன், ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். அதேமாதிரி கீழ் பக்கமாக டவுன் சைடு பாட்டம் சைடும் வந்துட்டு ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். இந்த செயின் எல்லாமே அந்த பிளாக் கலர் லைன் மேலேயே தான் போட்டுட்டு வரணும் பாருங்கள். ஒவ்வொரு தடவை போடும்போதும் ஒரு அரை சென்டிமீட்டர் அரை சென்டிமீட்டர் பின்னாடி தள்ளி தள்ளி போடணும். அப்போ தான் வந்துட்டு அந்த வி வந்துட்டு நல்லா கம்ப்ளீட்டான ஒரு பெரிய வியாக வந்துட்டு லாங் வியாக ஒய்டான வியாக வரும். இப்போது மேலே ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு அது ஆப்போசிட் டைரக்ஷனில் மேலேருந்து கீழே கொண்டு வரும். கொண்டு வந்து லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் செயின். அந்த வி மேலே படக்கூடாது, அந்த வி மேலே படாமல் மேலேருந்து கீழே போட்டுட்டு வரோம். இப்போ ஒரு அரை சென்டிமீட்டர் தள்ளி ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். மேலே வந்துட்டு போயிட்டு அதை கொஞ்சம் நகர்த்துறோம். இப்படி இப்படி கொஞ்சம் நகர்த்துறோம், ஏன்னா அது ரொம்ப ஒய்டாக இருக்குல்ல, கொஞ்சம் நகர்த்தி போடுறோம். ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் ஒரு லாக் செயின் போட்டுட்டு மேலேருந்து கீழே கொண்டு வரோம். நல்லா ரெண்டு நூலையும் டைட்டாக பிடிச்சி கொண்டு வாங்க, அப்போ தான் ஃபர்மாக அப்படியே படியும். லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். இதுமாதிரி கீழ் பக்கமாக போய் அந்த லைன் மேலேயே வந்துட்டு ஒரு லாங் செயினும் லாக் செயினும் போட்டுக்கிறோம். இப்போ மேலே போகிறோம், மேலேருந்து கீழே தான் இதில் போட்டுட்டு வரோம். நீங்கள் எந்த டைரக்ஷன்லேருந்து போடுறீங்களோ அதுலேருந்தே தான் வந்துட்டு எப்பயுமே கண்டினியூ பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ மேலேருந்து கீழே வந்துட்டு நல்லா படிஞ்சிருக்கு லாங் செயின், அது கீழே வந்துட்டு லாக் செயின். இப்போது அந்த பிளாக் கலர் லைன் மேலேயே வந்துட்டு ஒரு ஸ்லாண்ட்டு செயின், அது லாங் ஸ்லாண்ட்டு செயினை போடுறோம். ஒரு அரை சென்டிமீட்டர் தள்ளி போடுறோம். போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் செயின் போடுறோம். இந்த சோட்டி ஸ்டிச் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க்கில் நம்ம வந்துட்டு நெக் லைனுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக போடுவோம்.
நெக்லைனுக்கு போட்டால் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளவுஸுக்கு. அண்ட் அதே மாதிரி இதை வந்துட்டு ஒரு ஃப்ளவர்லாம் பண்ணும்போது அதோட ஸ்டெம்மாக கொடுக்கலாம். அதுமாதிரி தடியாக கொடுக்காமல் மெல்லிசாக நம்ம வந்து சோட்டி ஸ்டிச் போட்டோன்னா அதை கொஞ்சம் கொடி மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம த்ரெட்டை எடுத்து மேல் பக்கமாக வந்துட்டு அந்த வி ஷேப் மேலேயே பக்கத்தில் வைக்கிறோம். வச்சுட்டு அதை வந்துட்டு பக்கத்தில் லாக் போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஃப்ரம் டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே வந்துட்டு ஒரு செயின், அதை ஓவர்லாப் பண்ணக்கூடாது, மேலே மேலே போடக்கூடாது, ஆனால் பிரிட்ஜு மாதிரி மேலாக்க போகணும். போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக் போட்டுட்டு கீழ் வழியாகவே வந்துட்டு ஒரு லாங் செயின், பக்கத்தில் ஒரு லாக் செயின். இந்த சோட்டி ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ்க்கு நெக்லைனுக்கு போடுறதுக்கு எப்பயுமே ஒரே வித்தில் இருக்கணும், அந்த வித்து குறையவே கூடாது, ஏன்னா ப்ளவுஸுக்கு அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்துட்டு அதை வந்து ஃப்ளவர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளவர்ஸ்க்கு ஸ்டெம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃப்ளவரோட ஸ்டெம் அப்படின்னா மேலே கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அதுக்கப்புறம் கீழே கீழே இந்த மாதிரி ஒல்லியாக வந்துட்டே வரும், அதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போது கீழேந்து மேலே ஒரு ஸ்லாண்டாக ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டாச்சு. போட்டுட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு இழுத்து ஒரு அழகான லாக் செயின் போடுறோம். போட்டுட்டு மேலேந்து கீழே கொண்டு வரோம், ஆனால் இந்த வி ஷேப் மேலே படக்கூடாது. போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் செயின், அது பக்கத்தில் வந்து ஒரு லாக் செயின். இப்போ அந்த லைனில் கொண்டு போய் முடிக்கும்போது ஒரு அரை சென்டிமீட்டர் தள்ளி தான் முடிக்கிறோம். முடிச்சுட்டு ஒரு லாக் செயின் போட்டுக்கிறோம். போட்டுட்டு திருப்பி மேல் பக்கமாகவே வந்துட்டு போட்டுட்டு வரோம். மேல் பக்கமாக ஒரு லாங் செயின், பக்கத்தில் லாக் செயின் போட்டுட்டு மேலேருந்து கீழே தான் இதில் போட்டுட்டு வரோம். அதனால் ஃபைனலாக வரைக்கும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும், அதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம சோட்டி ஸ்டிச் போட்டு போட்டு வந்து அந்த லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கே வந்துட்டோம். ஜஸ்ட்டு இது மேலே வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். பட் ஜஸ்ட் இந்த ஸ்டெம்மெல்லாம் ஈக்குவல் பொசிஷனிங்கில் ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் இருக்கணுன்றதுக்காக ஒரு ரெண்டு மூணு ஸ்டெம் போடுறோம். ஏன்னா அது வந்துட்டு ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் இருந்தால் தான் பார்க்க வந்துட்டு நமக்கு அழகாக இருக்கும். இப்போ எல்லா ஸ்டெம்ஸும் போட்டாச்சு, லைனோட லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு என் நாட் போட்டு முடிச்சுக்க போகிறோம். நம்ம லைன்லேயே என் நாட் போட்டுக்கலாம், இந்த சைட்லலாம் போட வேணாம், அப்போ வந்துட்டு மேலே மேலே தூக்கிட்டு தெரியும். அதனால் வந்துட்டு அந்த சைட்ஸ்லலாம் போடாமல் இந்த பிளாக் லைன் மேலேயே தான் என் நாட் போட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.